கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, 26 வாரம் வியாழக்கிழமை கூடார திருவிழாவின் போது எஸ்ரா திருச்சட்டத்தை மக்களுக்கு வாசித்து காட்டுகிறார். மக்கள் அதை கேட்டு மகிழ்ச்சியுறுகின்றனர். இறை வார்த்தையாகிய விவிலியத்தின்பால் நமக்கு இருக்க வேண்டிய பற்றை சூட்டுகிறது என்ற வாசகம். இறை வார்த்தையை கேட்டல், கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. எபிரேயர் 4:12-13. எனவே எல்லா மக்களும் திருநூலுக்கு செவி கொடுத்தனர். நெகேமியா 8:3. அது இறைவனது வாக்கு என்பதனால் அதற்கு மரியாதை செலுத்தும் முகத்தான் எல்லோரும் எழுந்து நின்று கேட்டனர். நெகேமியா 8:5. ஆமேன் ஆமேன் என்று சொல்லி நெகேமியா 8:6 இறை வார்த்தையை தமதாக ஏற்றனர். அவ் இறை வார்த்தைக்காக முகக்குப்புற விழுந்து கடவுளை தொழுதனர். நெகேமியா 8:6 இறை வார்த்தை தங்களுக்கு கூறியதையும் தங்களை இடித்துரைத்தையும் கேட்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருந்தனர். நெகேமியா 8:9 அவ் இறை வார்த்தை தங்களுக்கு கூறிய நல்லுரைகளையும் நல்லாசியையும் கேட்டு மகிழ்ந்தனர். நெகேமியா 8:10-12 இறை வார்த்தை, அதாவது விவிலியம், ஒரு புத்தகம் மட்டுமன்று, செத்துவிட்ட எழுத்துக்கோர்வு மட்டுமன்று, அது ஒரு ஆள். ஆம், இறை வார்த்தை வழியாக இன்று நம்மோடு இறைவனே உறவாடுகிறார். படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாய் இருக்கின்றன. எபிரேயர் 4:13 எனவே விவிலிய வாசகத்திலே இறைவனை எதிர்படுகிறோமா? அவருக்கு கவனமாய் நம் உள்ள கதவுகளை திறந்து வைக்கிறோமா? அவர் நம்மோடு அன்றாடம் விவிலியம் வழியாக பேசுகிறாரா? விவிலியம் நமக்கும் இறைவனுக்கும் இடையே உயிர் தொடர்பு ஏற்படுத்துகிறதா? இன்று இங்கு நம்மிடம் இறைவன் விவிலியம் வழியாக பேசுகிறார் என்பதை உணர்கிறோமா? உடலுக்கு உணவு போன்று அன்றாட உயிர் வாழ்வுக்கு, கிறிஸ்தவ வாழ்வுக்கு விவிலியம் உணவாக அமைகிறதா? விவிலியம் 10:11 என்ற முறையிலே மற்றொரு புத்தகமாக மட்டும் நமக்கு அமைகிறதா? அல்லது நமக்கு நமது உயிருக்கு உரமூட்டும் மருந்தாக இருக்கிறதா? விவிலியத்தின்பால் நமது ஈடுபாடு என்ன? ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடத்தானே உள்ளன. யோவான் 6:68 என்போம், அன்றாடம் சில நிமிடங்களாவது குடும்பத்தோடு கூடி விவிலியம் வாசித்து ஜெபித்து அதன்படி நடக்க கற்றுக்கொள்வோமா? இறை வார்த்தையை அறிவித்தல், லேவியர் திருச்சட்ட நூலை மக்களுக்கு விளக்கினார்கள். நெகேமியா 8:7 மக்களுக்கு புரியும்படி தெளிவாகவும் பொருளோடும் வாசித்தார்கள். நெகேமியா 6:8 என்பதன் மூலம் விவிலியத்தை பிறர் வாசிக்க கேட்பது நல்லது என்பது புலனாகின்றது. ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ யாரும் கற்றுத்தரமாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர். எரேமியா 31:31-34 என்று எரேமியா கூறினும் காலத்தாலும் கலாச்சாரத்திலும் மொழி மற்றும் பழக்க வழக்கங்களாலும் மாறுபட்ட ஓர் இலக்கியத்தை வாசித்து அறிய துணை தேவை என்பதை உணர்தல் நன்று. யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும்? திருத்தூதர் 8:30-31 என்ற கேள்வி அன்றே கேட்கப்பட்டுவிட்டது. இன்று இது மிகவும் தேவை என்பதை உணர்ந்து மறையுரைகளை கேட்போம், கருத்தரங்குகளில் பங்கு கொள்வோம்,
விவிலிய விளக்க உரைகளை பயன்படுத்தி பொருள் அறிய முயல்வோம். அறிந்த ஒன்றின் மேல்தான் ஆவல் வரும். எனவே விவிலியத்தை கற்றறிய நாம் முயற்சிகள் எடுக்கிறோமா? செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், அறிந்தது கைமண் அளவு, அறியாதது உலகளவு. நற்செய்தி லூக்கா 10:1-12. 72 பேரை இயேசு தம் திருப்பணிக்கு அனுப்பியது இன்றைய வாசகத்தில் இடம்பெறுகிறது. லூக்காவில் மட்டுமே இப்பகுதி காணப்படுகிறது. பாலைவன பயணத்தின் போது மோசேக்கு உதவி செய்ய நியமிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70. எண்ணிக்கை நூல் 11:24-25. யூத திருச்சங்கத்தின் நபர்களும் 70 என்பது குறிப்பிடப்பாலது. 70 முழுமையை குறிக்கலாம். கடவுளின் அரசு நெருங்கிவிட்டது. சீடர்கள் போதிக்க வேண்டிய செய்தி கடவுளின் அரசு நெருங்கிவிட்டது, லூக்கா 10:11 என்பதேயாகும். கடவுளின் அரசு என்பது ஒரு இடத்தையோ காலத்தையோ குறிக்காது. மாறாக இறையன்பும் அருளும் வெள்ளமாய் பெருக்கெடுத்து ஓடி மனித இதயங்களை அன்பாலும் நீதியாலும் அமைதியாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்பும் ஒரு மனநிலை. இந்நிலையை அருள்பவர் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார், மார்க்கு 10:45. எனவே இயேசுத்தான் இறையரசு, இயேசுத்தான் நற்செய்தி, இயேசுவே நமது வாழ்வு, அவருடைய வாழ்வு, போதனைகள், மதிப்பீடுகள் எங்கெல்லாம் பின்பற்றப்படுகின்றனவோ அங்கெல்லாம் இறையரசு மலர்ந்து விட்டது. கிறிஸ்தவருடைய சிறப்பாக மறை போதகர்களுடைய தலையாக கிறிஸ்தவர்களுடைய சிறப்பாக மறைபோதர்களுடைய தலையாய கடன் அன்புக்கும் நீதிக்கும் பாடுபடுவதே. இதை செய் அதை செய்யாது என்ற பல்லவிய என்றும் இறையரசாக அமையக்கூடாது. இறைவன் உங்களை அன்பு செய்கிறார், நீங்களும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்ற நற்செய்தியே நமது தொடர்ந்த மறையுறையாய் அமைய வேண்டாமா? இதுதான் இறையரசு பற்றிய போதனை. இதை செய்வது நமது கடமை. தடைகளை அகற்றல். மடியில் கணமில்லை என்றால் பயம் இருக்காது. இதை போன்று நற்செய்தி போதிப்பவன் உலக பொருட்களின் ஆசையிலே உலக மாயையிலே சிக்குண்டு தவிக்கக்கூடாது என்பார் இயேசு. கைப்பையோ பணப்பையோ மிதியடியோ எதுவும் எடுத்துச் செல்ல வேண்டாம். லூக்கா 10:4 என்பது சுதந்திரமான நிலையிலே யாதொன்றுக்கும் அடிமைப்படாத நிலையிலே மறை போதகம் போதிப்பதை சுட்டும். நமது சுய தேவைகளுக்கு அடிமைகளாகி விடுவது நமது போதகத்தின் வீரியத்தை குறைக்க வல்லது. எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம், மத்தேயு 6:31-32 என்று கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எப்படி போதிப்போம், எதை சொல்வோம் என்ற கவலையும் கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு இத்தேவைகளிலிருந்து விடுபடுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது போதகம் பயனுள்ளதாய் இருக்கும். தனித்துணை நீ நிற்க யான் தருகி தலையால் நடந்த வினைத்துணையேனே விடுதி கண்டாய். பெற்றது கொண்டு பிறையை பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் என்று திருவாசகம் போல் கூறி வேண்டுவோம். அமைதி அளித்தல். நம் கடவுள் அமைதியின் கடவுள். பிறந்த ஆண்டவர் அளித்தது அமைதி, லூக்கா 2:14. வாழ்ந்த ஆண்டவர் அளித்தது அமைதி, லூக்கா 7:50. இறந்த ஆண்டவர் அளித்தது அமைதி, லூக்கா 2:14. உயிர்த்த ஆண்டவர் அளித்ததும் அமைதியே, லூக்கா 24:40.
26. அமைதியை குறிக்கும் எபிரேய சொல் ஷலோம் என்பது. இது பேரின்மையை மட்டும் குறிப்பதன்று இதற்கு மீட்பு, மகிழ்ச்சி, நிறைவுடைமை என்ற பொருளும் உண்டு. இத்தகைய அமைதியின் மக்களாக இறையன்பு பிறரன்பில் நிறைவுற்றவர்களாக வாழ முயல்வோமாக. இதுவே நமது சாட்சியமாக வாழ்வு போதகமாக அமையட்டும். இதற்காக இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசு என்றென்றும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.